வணக்கம். ஒரு ஊரில் ஒரு கோடீஸ்வரர் இருந்தாராம். அவருக்கு ஒரு பையன் இருந்தானாம். அந்த பையன் பணத்தோட அருமையே புரியாமல் பணத்தை எக்கு தப்பா செலவழிச்சிட்டே இருந்தானாம். அவனுக்கு இந்த பணத்தோட அருமையை எப்படியாவது புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக அவங்க அப்பா அவன் பையனை கூப்பிட்டு, இன்றைக்கி யாரோட தயவும் இல்லாமல் நீயா சம்பாதிச்சு இன்றைக்கி காசு கொண்டு வரணும், அப்படின்னா தான் உனக்கு இரவு சாப்பாடு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரன். அந்த பையன் என்ன பண்ண அப்படின்னு யோசிச்சுட்டு அவங்க அம்மாக்கிட்ட போய் ஒரு 2000 ரூபாயை வாங்கிட்டு வந்து அவங்க அப்பாக்கிட்ட வந்து கொடுத்துட்டானான். உடனே அவங்க அப்பா, இந்த ரூபாயை தூக்கிட்டு போய் கிணத்துல போடு அப்படின்னு சொல்லி சொன்னாரான். அவனும் போய் போட்டானான். உடனே சரி, இவன் வந்து பணத்தை வந்து அவங்க அம்மாக்கிட்ட தான் வாங்கிட்டு வந்திருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அடுத்த நாள் அவங்க அம்மாவை அவங்களோட அம்மா வீட்டுக்கு போக சொல்லிட்டாரான். போக சொல்லிவிட்டு, இன்றைக்கும் நீ பணம் சம்பாதிச்சு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரான். உடனே அம்மா இல்லையே என்ன பண்ண அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தவன் நேராக தாத்தா கிட்டே போய் ஒரு 1000 ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லி வாங்கி அவங்க அப்பா கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டானான். அவங்க அப்பா, இந்த ரூபாயும் தூக்கிட்டு போய் கிணத்துல போடு அப்படின்னு சொல்லி சொன்னாரான். உடனே அதையும் தூக்கிட்டு போய் கிணத்துல போட்டானான். உடனே இப்போவும் இவன் யாருக்கிட்டேயோ தான் பணம் வாங்கிட்டு வந்திருக்கான் அப்படின்னு அவங்க தாத்தா கிட்ட தான் வாங்கிட்டு வந்திருக்கான் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்க தாத்தா கிட்டேயும் இனிமேல் உனக்கு காசு கொடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரான். உடனே அடுத்த நாளும் இன்றைக்கி நீ பணம் சம்பாதிச்சு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அந்த மகன்கிட்ட சொன்னாரான். இன்றைக்கி அம்மாவும் இல்லை, தாத்தாவும் காசு கேட்டால் கொடுக்க மாட்டாரு, வேறு என்ன பண்ண அப்படின்னு யோசித்தவன், சரி இன்றைக்கி நம்ம வேலைக்கு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் உள்ள மார்க்கெட்டுக்கு போய் ஒரு கடையில் வேலை இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டானான். உடனே இந்த வண்டியில் இருக்கிற மூட்டையெல்லாம் இறக்கி வைக்கணும், இறக்கி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் 10 ரூபா தர்றோம் அப்படின்னு சொல்லி அந்த கடையில் சொன்னாங்களாம். சரின்னு சொல்லிட்டு முதுகு வலிக்க எல்லா மூட்டையும் இறக்கி வச்சானா. அந்த மூட்டையை இறக்கி வச்சதில் அவனுக்கு முதுகெல்லாம் ரொம்ப புண்ணாயிடுச்சான். அந்த 10 ரூபாயை எடுத்துகிட்டு போய் அன்றைக்கி நைட்டு அவங்க அப்பாட்ட கொண்டு போய், அப்பா இந்தாங்கப்பா அப்படின்னு சொல்லி சொன்னானா. உடனே அவங்க அப்பா, சரி இதையும் தூக்கிட்டு போய் கிணத்துல போய் போட்டுரு அப்படின்னு சொல்லி சொன்னாரான். அதை கேட்டதும் அவன் கண்ணிலிருந்து தார தாரையாக தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சான். இல்லைப்பா, இது நான் என் முதுகு புண்பட சம்பாதிச்சது, இதை நான் கிணத்துல போடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னானான். நேற்று வரைக்கும் 2000 ரூபா 1000 ரூபா அப்படிலாம் யோசிக்காமல் கிணத்துல போட்ட அந்த பையன் இன்றைக்கி அந்த 10 ரூபாயோட மதிப்பை அவங்க அப்பா புரிய வச்சிட்டாரு. இந்த மாதிரி தாங்க நம்ம வீட்லேயும் கூட பார்த்திங்கன்னா நம்ம குழந்தைகளுக்கு நிறையா பொருட்கள் வாங்கி கொடுப்போம். பொருட்கள் வாங்கி கொடுக்குறதுல எந்த தப்பும் கிடையாது. ஆனால் அடிக்கடி நம்ம அந்த பணத்தோட மதிப்பை அவங்களுக்கு புரிய வச்சுக்கிட்டே இருக்கணும். அதுதான் ரொம்ப அவசியம். இந்த கதை பற்றிய உங்கள் கருத்து என்ன அப்படின்றத கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி மோட்டிவேஷ்னல் ஸ்டோரிஸ், ஃபினான்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ், லைஃப் ஸ்டைல் ரிலேட்டடான வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் நிறையா போட்டிருக்கோம். போய் பாருங்கள். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணாதீங்க. ஏன்னா எப்போயுமே வீடியோஸ் எல்லாம் உங்களோட ஃப்ரீ டைமில் தான் பார்க்கணுமே தவிர என்னோடய ஃப்ரீ டைமில் நீங்கள் பார்க்கக்கூடாது. நம் மனதில் நல்ல எண்ணங்களை விதைப்போம். வளர்ந்தால் மரமாகட்டும், இல்லையேல் உரமாகட்டும். மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி. வணக்கம்.